கிடைச்சது கிடையாது. பெரும்பாலான ஹோட்டலுக்கு இப்பயும் இல்லை. சுதந்திரம் அடைந்த 70 ஆண்டு காலமாகவே ஹோட்டல் நிறுவனங்களுக்கு லாரியில் தண்ணி வாங்கி தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். தண்ணியுடைய அருமையை தெரியக்கூடிய வாய்ப்பை எப்போ ஒரு கஷ்டம் வந்துட்டால் ஒரு மழை வந்தால் தான் அதை மறந்துடுவாங்க. அது ஆட்சியாளர்கள் அப்படி தான் இருக்காங்க, மக்களும் அப்படி தான் இருக்காங்க. இரு சார்ந்த மக்கள் இருவருக்குமே இதில் வந்து பொறுப்புணர்ச்சி வேணும். இருக்க வீடு வேணும்னு தெரியுது, சாப்பிட உணவு வேணும்னு தெரியுது, தண்ணி எப்படி சேமிக்கணுங்கிற அறிவு வேணும். அரசுக்கும் அதே அறிவு தான். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை வாழ் மக்களுக்கு 31 டிஎம்சி தண்ணி தேவை. இன்றைய இருக்கிற மக்கள் தொகை 141 டிஎம்சி தண்ணி இருந்தால் தான் நம்ம சமாளிக்க முடியும். அதுக்கான எந்த ஏற்பாடுமே செய்யலை. தமிழகத்திலே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் 21000 ஏரிகள் நிறைந்தது. அதில் 1500 ல் இருந்து 2000 ஏரிகள் இன்றைக்கு இல்லை. அதாவது 100 ஆண்டுகளில் 20ங்கிறது 1 லட்சம் ஏரியா மாறி இருக்கணும். அதுதான் நியாயமானதாக இருக்கணும். அப்படி இல்லை, எல்லாத்துலேயும் வளர்ச்சி பெற்ற நாம் இதில் தோற்றுருக்குறோம். இந்த நிலையை நீ வராமல் இருக்கு. இனி காலங்களில் இது ஒரு பாடமாக நமக்கு வந்து இயற்கை அளித்திருக்குது. இது அரசு விழிப்புணர்வோடு செயல்படுத்த வேண்டும். ஏன்னா சோழங்காலத்தில் யாரும் கூட சொன்னாங்க, சோழங்காலம் கற்காலம்னு வரலாறு தெரியாத மனிதர்கள் அரசியல் பிழப்புக்காக அப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது தவிர சோழங்காலத்தில் மட்டுமே அந்த வீராணம் ஏரி கல்லணை கட்டினது எல்லாருக்குமே தெரியும். வீராணம் ஏரி வந்து 16 கிலோமீட்டர் லென்த்தும் 8 கிலோமீட்டருக்கும் சிங்களனை சிறைப்பிடிச்சிட்டு வந்து சோழன் 1.5 லட்சம் சிங்களங்களை வச்சு கட்டப்பட்டது தான் வீராண ஏரி. அந்த ஏரி நீ 16x8 இன்னைக்கு 4x8 16x8 8x4 அந்த அளவுக்கு துக்கப்பட்டிருக்குது. ஆக்கிரமிப்புள்ள கூட கிடையாது, அந்த தூர்வாரினாவே போதும். அந்த 100 ஆண்டுகள் இருந்தால் அதை கூட செய்யாமல் நம்ம சோழனாக பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கிற அறிவோடு பேசணும். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை அரசியல் பிழப்பு நடத்துறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இனத்தரமான விஷயங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது. இருக்கிற ஏரிகளையும் குளங்களையும் தூய்மைப்படுத்த கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 21 ஏரிகள் இருந்த இடத்துல இன்றைக்கி 2500 ஏரிக்கு மேலே ஆக்கிரமிப்பில் இருந்து சகாயம் ஐஏஎஸ் அதிகாரி அதை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் மறுபடி வலியுறுத்துறேன், 31 டிஎம்சி தண்ணிக்கு மட்டுமே நம்ம குழல் ஏரி, சம்பரம்பாக்கம் ஏரி, சென்னைக்கு குடிநீர் தர ஏரிகள் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஏரிகள் உருவாக்கவே படவில்லை. அந்த அவல் நிலை தான் இன்றைக்கு நம்ம அனுபவிச்சு விட்டுருக்குறோம். இது இருசார் பொறுப்புகளும் இருக்குது. மழைநீர் சேமிப்பு திட்டத்தை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க, அதை நடைமுறைப்படுத்தவில்லை. யாரெல்லாம் அந்த திட்டத்தை மழைநீர் சேமிப்பை வீடுகளை செயல்படுத்தவில்லை என்றால் அந்த சட்டத்தில் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன தண்டனை என்றால் அந்த வீட்டுக்கு உடனே தண்ணீர் துடிப்பியும் தண்ணீர் கொடுக்கக்கூடாதுங்கிற உடனே அதை துண்டிக்கப்படணும், மின்சாரத்தை துண்டிக்கப்படணும்னு சட்டத்தில் இடம் இருக்குது. அதை கடைப்பிடிக்கலை. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், அரசாங்கத்து ஒரு மின்சார கட்டணம் செய்யலைன்னா அந்த மின்சார கட்டணம் செய்யணும்னா ஒரு மின் ஊழியர் எந்த அறிவிப்புமே இல்லாமல் வந்து பீஸ் கூட்டிகிட்டு போகிற அதிகாரம் அவர் கையில் இருக்குது. ஆனால் தண்ணியை சேமிக்கிறதுக்கு அதே கட்டம் அதே தண்டனை தான் இருக்குது, அதை செய்கிறது கிடையாது. எப்பயுமே மக்களுக்கு வந்து எடுத்து குறைக்கிறது ஒரு தேவைப்படுது. அதனால தான் ஸ்கூல் இருக்குது, எல்கேஜி யூகேஜின்னு இருக்குது. மக்கள் சொன்ன கேட்கலாம் ஒரு ஒதுக்க முடியாது, சொல்லிகிட்டே இருக்கணும் மக்களுக்கு. காதல் ஏசிட்டே இருந்தால் தான் இவங்களுக்கு புரியும், சரிங்களா? அது மெனேஜ்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். உலகாரனுக்கு தண்டனை தரோம், திருடனுக்கு தண்டனை தரோம், லைசன்ஸ் இல்லைன்னா வட்டி ஓட்டணும் அதுக்கு தண்டனை தரோம். அது மாதிரி பொறுப்புறம் வச்சு கடமை உணர்ச்சி இயற்கைக்கு அரசாங்கம் ஒரு வழியை வந்து கொடுத்தனா அரசாங்கம் அதை கண்காணிக்கணும், அந்த கண்காணிப்பை பலப்படுத்தணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுது என் கருத்து. இப்படி ஒரு நிலைகளையும் அதற்கான ஏரிகளையும் இயற்கைகளையும் காக்கும் பட்சத்திலையும் மழைநீர் சேமிப்பு இப்படி ஒரு மக்களும் அரசும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் மட்டுமே இந்த தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என் கருத்து. மறுபடியும் வலியுறுத்துறேன், ஹோட்டலுக்கு எப்போவுமே தண்ணி கிடையாது. ஏதோ ஒரு சின்ன கடைகளும் கொஞ்சம் கிடைக்கும். மற்றபடி அந்த காலத்துலேருந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுகளில் தான் ஹோட்டலுக்கு தண்ணி வாங்கி தான் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். திருச்சனை மாவட்ட ஹோட்டல்ஸ் தலைவராக அதை நான் பதிவு பண்ணுறேன். இது இரு பக்கமும் இதுக்கு இருக்குது. வெறும் நம்ம வந்து ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் வந்து சரி விழிப்புணர்வோடு செயல்படும். ஏற்றுக்கிட்ட பதவிக்குள்ளே நம்ம எந்த மாதிரி பணியில் இருக்கிறோம், என்னென்ன சுபன்னு செஞ்சிருந்தோம்னு யாருக்கும் பயப்படாமல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் இன்றைக்கி சக்தி சிங்கம் சொல்லுவேன், கடலூரில் 6 கிலோமீட்டருக்கு துந்து போன ஏரியை தனி மனிதனை எடுத்து 1 வருஷம் அந்த பகுதியில் விவசாயமே செய்யாமல் அந்த ஊர் மக்களை திரட்டி கிட்டத்தட்ட 30-40 கோடி அந்த பணங்களை அரசாங்கத்தை போராடி நிதி வாங்கி சத்தோசிங்கிற கலெக்டரை சொல்கிறேன், கடலூர் கலெக்டரை. இன்றைக்கி ஒரு கடற்கோள் காய்ச்சலி ஒரு ஏரியை உருவாக்கிறார் ஒரு தனி மனிதன். மக்களை திரட்டி ஊடகத்துறை உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியும், இருக்கிற அமைச்சர்களுக்கு தெரியும். இப்படி ஒரு தனி மனிதன் செய்யும் போது அவருக்கு தூணாகவும் பக்கப்பலாகவும் அந்த ஊர் மக்கள் நின்னாங்க. அவர் எந்த அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட அவர் பேசியிருந்தால் 1 வருஷம் அங்கே விவசாயம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு நாங்கள்லாம் ஒத்துழைப்பு பண்ணுறோம். அவர் வீட்டுக்கு போகாமல் அந்த இடத்துல அந்த ஐஏஎஸ் அதிகாரி கூட்டம் போட்டு இருந்து அதை ஏற்படுத்தி இன்றைக்கி 6 கிலோமீட்டர் ஏரியை ஏற்படுத்தி பல ஏக்கர்கள் விவசாயத்துக்கு ஏற்படுத்தியிருக்காரு. இந்த விழிப்புணர்வு தான் தமிழகத்துக்கு தேவை. தனி மனிதன் ஒருத்தர் செய்கிறாங்கிறதா மேலே கால் பண்ணி வச்சு கொள்ளக்கூடாது. யார் நன்மை செய்தாலும் யார் அதை தூர்வார வந்தாலும் முன் வந்தாலும் அதை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும், பொதுநலத்தோடு பார்க்க வேண்டும். அங்கே வந்து அரசியல் கால் பண்ணி வச்சோம் இல்லை புறமே பண்ணமோ இல்லாமல் செயல்பட்டால் தண்ணீர் பிரச்சனை நிச்சயமாக தீரும். நன்றி, வணக்கம்.